வணக்கம். டாக்ஸஸ் ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறது, ஏன் ஆன்லைனில் பே பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு லொக்கேஷனில் இருந்தாலும், எந்த ஒரு டைமாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஆன்லைனில் பே பண்ணிடலாம். பேங்க்கில் வந்துட்டு க்யூவில் நின்றுட்டு உங்களோட டைம் உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஈஸியாக வந்துட்டு இம்மீடியட் ட்ரான்ஸ்ஃபராக இன்கம் டேக்ஸ்க்கு இம்மீடியட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்னாலும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சலான். இந்த சலான் வந்துட்டு இப்போது முன்னாடியெல்லாம் வந்துட்டு நம்ம மேனுவலாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சலான் நம்பர்ஸ் எல்லாம் பேங்க்கில் எழுதுவாங்க. ஸோ 10 மணிக்கு வந்துட்டு 2ங்கிறத எழுதுவாங்க, அதே 2 வந்துட்டு 4 மணிக்கு 0 இருக்கும். ஸோ உங்களுக்கு சலான் நம்பர், ஸோ அதிலெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வந்தது. ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா சலான் அங்கே அழகாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் ஆனால் நிறைய பேர் ஆன்லைனில் டேக்ஸ் பே பண்ணுறது இல்லை. பட் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 2 டைம் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கும், ஈஸியாக ட்ராக்கும் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா, அதே இன்கம் டேக்ஸ் வெப்சைட் www.incometaxindiafiling.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஹோம் பேஜ்லேயே லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் இபே டேக்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த இபே டேக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு சலான் நம்பர்ஸ்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் இன்கேஸ் இன்கம் டேக்ஸ் இல்லது நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணணுன்னா சலான் நம்பர் 280 அதை கிளிக் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் வந்துட்டு டிடிஎஸ் நீங்கள் பே பண்ணணுன்னா 281 கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஃபார்ம் தான் அது. என்னென்னா ஃபஸ்ட்டு கம்பெனி, நான் கம்பெனி. கம்பெனினா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, நான் கம்பெனினா இண்டிவிஜுவல் ஃபார்ம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட பேன், அசஸ்மெண்ட் இயர், உங்களோட அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸா இல்லை அட்வான்ஸ் டேக்ஸா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் நேம், எந்த பேங்க் நேம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேங்க் வெப்சைட்டுக்கு அது ரீடைரக்ட் ஆகிடும். பேங்க் வெப்சைட்டுக்கு போனோன்னே உங்கள் நார்மல் உங்களை யூசர் ஐடி உங்களோட பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் இன்கம் டேக்ஸ் சர்சார்ஜ் செஸ் இன்ட்ரெஸ்ட்னு வரும். உங்களுக்கு தெரிஞ்சால் போடலாம், இல்லை இன்கம் டேக்ஸ்லேயே நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் போட்டு ஃபைல் பண்ணிடலாம், பேமெண்ட் பண்ணிடலாம். பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டவுன்லோட் சலான் இன் பிடிஎஃப் ஃபார்மேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் சலான். நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா இம்மிடியேட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகே. சர்வீஸ் டேக்ஸ். சர்வீஸ் டேக்ஸ் எப்படி பே பண்ணுறது அப்படின்னா, இதே மாதிரி தான் சிம்பிள், பட் வேறு வெப்சைட்டில் பண்ணணும். www.acees.gov.in இதில் போயிட்டு இ பேமெண்ட் டேப்னு ஹோம் ஸ்க்ரீன்லேயே இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். பேமெண்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் இருக்கும். இந்த பேங்க் வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் இருந்துச்சுன்னா, அந்த பேங்க்கில் இருந்ததுனால் ஆன்லைன் பேங்கிங் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். கிளிக் ஹியர் டு பே இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் அசசி கோடு கேட்கும். அது அசசி கோடு நத்திங் பட் உங்களோட சர்வீஸ் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அங்கே வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்டிங் கோட் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். அக்கௌண்டிங் கோட் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு எரக்ஷன் கமிஷன் இன்ஸ்டலேஷனில் இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்டிங் கோட்ஸ் என்னென்னா, சர்வீஸ் டேக்ஸுக்கு தனியாக ஒரு கோடு இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு தனியாக ஒரு கோடு இருக்குது, ஸ்வச் பாரத் சஸ், கிரீஷ் கல்யாண் சஸ், இதுக்கெல்லாம் தனித்தனி கோட்ஸ் இருக்குது. இன்கேஸ் இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஆடிட்டர்டையோ இல்லை கன்சல்டன்ட்டையோ அக்கௌண்டிங் கோட்ஸ் நீங்கள் முன்னாடியே வாங்கி நோட் டவுன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் பேங்க் நேம் இன்கம் டேக்ஸில் பார்த்த மாதிரியே பேங்க் வெப்சைட் ட்ரான்ஸ்ஃபர் ரீடைரக்ட் ஆகிடும். இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் இல்லை சர்வீஸ் டேக்ஸ் போர்ஷன், செஸ் போர்ஷன் தனித்தனியாக நீங்கள் பிரேக்கப், உங்களுக்கு டேக்ஸ் பேமெண்ட்டோட பிரேக்கப் நீங்கள் வந்துட்டு அதில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக பே பண்ணிடலாம். ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டுங்கிறது தான் வந்துட்டு இப்போது கண்டிப்பாக வந்துட்டு அது நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ட்ராக் ரெக்கார்ட் ட்ராக் பண்ணுறதுக்கும் ஈஸி, நீங்கள் உங்கள் சலான்ஸ் எடுக்கிறதுக்கும் ஈஸி, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் 2 டைம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நன்றி.